Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெக்னன்சி டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நிறைய வந்து பேபி ஜெண்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கற விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பேபி பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது வந்து எனக்கு செகண்ட் பிரெக்னன்சி 9th मंथ. இந்த டைம்ல வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டது உங்களோட ஃபேட்டல் ஹார்ட் வந்து 9th मंथ அப்போ என்ன மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்னோட ஃபைனல் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் அதுல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம் அப்போ ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கும் ஏத்த மாதிரி தான் வந்து யூரினோட பிஹெச் லெவலா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஃபெட்டல் ஹார்ட்டா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே வரும். சோ ஃபைனலா வந்து 9th मंथ எடுக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அக்யூரேட்டா இருக்கும். சோ அததான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்கல் தியரி, ராம்ஜி தியரி, அப்புறம் வந்து நாப் தியரி இது எல்லாத்தையும் வந்து கெஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் வந்து கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பேபின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோல. இதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் வந்து பேபி வந்து பிறக்கல. இந்த மந்த் வந்து 21st தான் எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நான் இதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்து தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பாத்தீங்கன்னா நான் 9th வீக் அப்ப நான் எடுத்திருந்தேன். அதுல வந்து பேபியோட ஹார்ட் ரேட் வந்து 174 BM ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து CRL மெஷர் அதாவது பேபியோட ஃபுல் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 23.7 mm ல தான் இருந்திருக்கு. சர்விக்கல் லென்த் பாத்தீங்கன்னா 30.7 mm ல இருந்திருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எதுக்காக எடுத்துக்கோனா பேபியோட ஹார்ட் வந்து நல்லா வந்து துடிக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12-14 வீக்ஸ்ல வந்து என்டி ஸ்கேன் சொல்லிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்டி ஸ்கேன்ன்றது. சோ என்டி ஸ்கேன் பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா பேபியோட டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ஒழுங்கா வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் அப்பவே எடுத்துடுவாங்க. அது வந்து மூல வளர்ச்சி வந்து ஒழுங்கா இருக்கா, பேபியோட வந்து நேசல் வந்து அப்பியரா இருக்கா, அதாவது கை கால வந்து தெரியுதா. இது இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கேன். இதுல வந்து பிளட் மூலமா பிளட் டெஸ்டாவும் எடுப்பாங்க. அதுல வந்து டவுன் சிண்ட்ரம் வந்து இருந்துச்சுன்னா அதிகமா வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும் பேபின்னு சொல்லுவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா என்டி மெஷர்மெண்ட்ல 1.1 தான் இருந்திருக்கு எம்எம்ல. இதுவே வந்து 3க்கு மேல இருந்தா வந்து ரொம்ப ரிஸ்க்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து நேசல் போன்ல சீன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டல் ஹார்ட் வந்து 173 பிஎம்ல இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 174 இருந்திருக்கு, இது வந்து 173 பிஎம் தான் இருந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து அப்பியர்ல தான் இருக்கு. ஸோ இந்த என்டி ஸ்கேன்ல வந்து நம்ம செக் பண்ண போறது வேற ஒன்றும் கிடையாது, பேபியோட நாப் தியரி தான் நான் செக் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா வந்து 30° ஆங்கிள் வந்து சுத்தமா இல்லை. நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் லாஸ்டா எடுத்த இதுல ஃபைனலா வந்து பாக்குற பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருக்கு. 30° ஆங்கிள் சுத்தமாவே இல்லை. பேபி மேபி வந்து இது வந்து கேர்ள் பேபியா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ யூரினோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் அப்போவே வந்து 1-6 தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக்னு சொல்கிறாங்க. அசிட்டிக்னா பெயில் எல்லோ கலரில் இருந்தது. மேபி வந்து கேர்ளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும் சரி தேர்ட் ட்ரைமஸ்டர்லையும் சரி எனக்கு வந்து சேஞ்சஸே ஆகலை. பெயில் எல்லோ கலர்லேயே தான் இருந்தது. மேபி வந்து கேர்ளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் தான். இந்த அனாமலி ஸ்கேன் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்போ எடுக்க சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கே வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. 22-22nd வீக் அப்போ எடுக்க சொல்லுவாங்க. பேபியோட பார்ட்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அதை வந்து செக் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். என்டி ஸ்கேனில் வந்து மேலோட்டமாக அந்த மூக்கு கை கால் இதெல்லாமே வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதில் வந்து கிட்னி, லிவர், பிளாடர் இது எல்லாமே வந்து ஒழுங்காக வளர்ந்துருக்கான்றதை செக் பண்ணுறது தான் இந்த அனாமலி ஸ்கேன். இதில் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. நான் வந்து ஹார்ட் ரேட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளசண்டாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க எந்த பொசிஷனில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ரெண்டு ஸ்கேன்லேயும் வந்து வெயிட் வந்து மென்ஷன் பண்ணல, மெஷர்மெண்ட் மூலயமா தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிராம்ஸ் மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க பேபியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் வந்து நான் 22nd வீக் அப்போ எடுத்தது. பிளசண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியரில் இருக்குது. அப்புறம் ஃபேட்டல் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 154 பிஎம்.
ஹெட் neck spine எல்லாமே வந்து அப்பியர்ல தான் இருக்கு அதுக்கு அப்புறமா வந்து கிட்னி எல்லாமே நார்மலா இருக்குன்னு போட்டுருக்காங்க weight பாத்தீங்கன்னா 45.5 grams plus or minus ல இருக்கு ஏதா 10% plus இருக்கோ 10% பாத்தீங்கன்னா minus ல தான் இருக்கும் சோ அக்கியரட்டான weight வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க இதுல நான் வந்து செக் பண்ண போறது என்னன்னா ஸ்கல் தியரி பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்குது சின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லெந்தியா இருக்கு சோ இத வெச்சு பாக்கும்போது மேபி இது வந்து கேர்ள் பேபியா இருக்க சான்சஸ் இருக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி வந்து கேட்டது நீங்க 9th மந்த் ஸ்கேன் எடுத்தீங்களா செகண்ட் பேபிக்கு அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து ஃபேட்டல் ஹார்ட் ரேட் இருக்கு அப்படி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ 9th மந்த் ஸ்கேன் வந்து நான் லாஸ்ட் வீக் எடுத்துட்டேன் அதுல வந்து ஃபேட்டல் ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா 162 BM ல இருக்கு பிளசன்டாவும் பாத்தீங்கன்னா ஆன்டீரியர்ல தான் இருக்குது நிறைய பேருக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும் பிளசன்டா வந்து போஸ்டீரியர் ஆன்டீரியர்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஆன்டீரியர்லேயே தான் இருக்கு ஸோ இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன் வீக்லேயே வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஃபுட்ஸ்லாம் வந்து நிறையவே எடுத்துக்கிட்டோன்னா பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அதனால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதில் நான் செக் பண்ண போகிறது என்னென்னா ப்ளசண்ட்டாக எந்த பக்கம் இருக்குது ராம்சி தியரி இதை தியரியை வச்சு தான் நான் இதெல்லாமே வந்து நான் செக் பண்ணுறேன் சிம்டம்ஸ் வச்சு எனக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் இன்னொரு வீடியோவை நான் போடுறேன் நான் உங்களுக்கு இதில் வந்து ராம்சி தியரியில் வந்து ஆன்டீரியரா போஸ்டீரியரா அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க நச்சுப்பொடி வந்து என்ன எங்க இருக்கு அது வந்து டிராவல் ஆகி எந்த பக்கம் பொசிஷன்ல இருக்கு லெஃப்ட்ல இருக்கா இல்ல ரைட்ல இருக்கா அப்படின்ற விஷயத்தை தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க எனக்கு பாத்தீங்கன்னா பிளசண்டா வந்து நல்லா வந்து டிராவல் ஆகி இதுல நல்லா கிளியராகவே தெரிஞ்சிருக்கு 9th மந்த் ஸ்கேன் அப்போ நல்லா டிராவல் ஆகிட்டு லெஃப்ட் சைட்ல தான் வந்து பிளசண்டா இருக்கு ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ப்ளசண்டாக இருந்தாலே 95% பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து செகண்ட் பேபி கேர்ளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே வந்து நான் பேசிக்கான விஷயத்த தான் நான் பார்த்தேன் ரொம்ப இன்டீரியராக உள்ளே போயிட்டு நான் பார்க்கல நான் ஏன்னா அது வந்து அவ்வளோ வந்து டீட்டெயில் சுத்தமாக தெரியாது அதை பற்றி வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கவும் முடியாது பேசிக்காக இருக்கிற ஹார்ட் ரேட்டோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெசண்டாக எந்த பொசிஷனில் இருக்குது இந்த மாதிரி விஷயத்த தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தியரி வைஸில் ஒரு 3 தியரியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மேபி வந்து பிறக்க போகிறது கேர்ளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனக்குமே பார்த்தீங்கன்னா கேர்ளாக பிறக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இந்த மந்த் வந்து 21st எனக்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்க பிகாஸ் வந்து என்ன பேபி இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கான வீடியோ தான் இது எல்லாமே வந்து தியரி வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கல் தியரியாக இருக்கட்டும் ராம்சி தியரி நாப் தியரி இது மூணுமே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கேர்ள் பேபின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பேக்கிங்ஸோட டெஸ்ட்டும் வந்து நான் பண்ணி பார்த்தேன் அதுலேயும் வந்து எனக்கு கேர்ள்ன்ற மாதிரி தான் காமிச்சது கேர்ளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பயாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்கான வீடியோ மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ டெலிவரி ஆகிற டைம் அப்போ எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்புறம் வந்து எப்படி இருக்கோ அவங்களோட பாடி டைப் எப்படி இருக்கோ அந்த டைமில் வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ